ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா என்சிசி ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஃபார்ட்டி செவன்த்து என்சிசி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மொத்தம் போஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டு போஸ்ட்டுக்கிட்ட இருக்குது இது ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாட்டில் தான் ஃப்ரெஷர்ஸ் ஒன்லி அப்ளை பண்ணணும் டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் நோ எக்ஸாம் நோ ஃபீஸு டேரெக்ட் ரெக்யூப்மெண்ட்டு மேல் அண்ட் ஃபீமேலில் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அது என்ன போஸ்டிங் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொடியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே டெலகிராம் குரூப் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோலாம் டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவேன் நீங்களும் பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோ அட்வர்டைஸ்மெண்ட்டு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் சொல்லிட்டு ஃபார்ட்டி தி செவன்த் ஸ்கோர்ஸுன்னு சொல்லிட்டு அன்மேரிடு கேண்டிடேட் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் இந்தியன் நேஷனாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிடேஷன் வந்து பார்த்தீங்கனாக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்டி நை நைன்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் என்சிசி சி சர்டிஃபிகேட்டை ஹோல்டர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டிகிரி ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் ஓவரால் அக்ரிமெண்ட்டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மார்க் டிகிரி கோர்ஸ் செலெக்டட் இந்த த இன்டர்வியூ இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லைன்னா அவங்க வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்கிறாங்க சர்வீஸ் இன் என்சிசி ஹேவ் ஷுட் மினிமம் டூ அகடமிக் இயர் ஆஃப் சீனியர் டிவிஷன் விங்கு என்சிசியில் என்சிசியில் கொஞ்சம் எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸு கிடையாது டேரெக்ட் ரெக்யூப்மெண்ட்டு என்சிசியில் வந்து மென்னு வந்து ஃபிஃப்டி போஸ்ட்டும் உமன் வந்து ஃபை ஃபைவ் போஸ்ட்டும் கேட்டிருக்காங்க ரெண்டுமே அன்மேரிடு கேண்டிடேட் தான் வேணுமா டேட் ஆஃப் டே சீனியாரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நோ டேட் ஆஃப் சீனியாரிட்டிலாம் கிடையாது கேஸ்ட் வைஸும் கிடையாது எல்லார் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் டேர்ம் அண்ட் கண்டிஷன் என்னென்னா நம்ம அப்ளை பண்ணதை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் மந்த்து ட்ரைனிங் ஃபார்ட்டி நைன் மந்த்து வந்து ட்ரைனிங் இருக்கும் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஃபார்ட்டி நைன்ஸ் வீக் ஓடிஏ ஆஃப் சென்னையில் இருக்குது செலக்டட் கேண்டிடேட் ஓடிஏ சென்னை அக்கார்டிங் த பொசிஷன் இந்த ஃபைனல் ஆர்டர் மெரிட்டு ஃபார்ட்டி நைன் வீக் வந்து உங்களுக்கு சென்னையில் போ ட்ரைனிங் இருக்கும் இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து வில் பி லெவன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் பதினோராயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா இப்போ வீக்கில் செப்டம்பர் வரைக்கும் கொடுப்பாங்களா இயர்லி அசஸ்மெண்ட்டும் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் க்ரைட்டேரியா பார்த்து உங்களுக்கு என்ன பேஸ் பண்ணி உங்களை ப்ரொமோஷன் போடுவாங்கன்றதை கொடுத்துக்குறாங்க க்ளியராக கேப்டனன் வந்து கே டூ இயர்ஸ் இருக்கணும் ப்ரொமோஷன் கிரைட்டேரியா வந்து கொடுத்துருக்காங்க லெட்டினன் கேம்பினன்ட் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீனியாரிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மினிமம் வந்து மிலிட்ரி சர்வீஸ் பே வந்து பிரிங் வித் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் பர் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபிக்ஸ்டு ஸ்டைப் அண்ட் கே ட்ரைனிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஐம்பத்தாறாயிரத்து நூறுரூவா சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லெட்டின் எனக்கு என்ன இருக்கணும் எல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் அலவன்ஸ் ஃபீஸு ஸ்டூடெண்ட்டும் அவங்க குழந்தைங்க நீங்கள் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் குழந்த அவங்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸு எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த இந்த கேட்டக்கு கேடர் இருக்கு இருக்குது நிறைய ஒரு குட் ஜாப் இது தமிழ்நாட்டில் ஓப்பனிங்குக்கு ஜாயின் இந்தியன் ஆர்மியில் போயிட்டு லாகின் இது எப்படி அப்ளை பண்ணுன்றத சொல்லியிருக்காங்க கிளியராக கொடுத்துருக்காங்க ஜாயின் இந்தியன் ஆர்மி அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு கிளிக் கியர் ஆஃபீஸியல் அப்ளே ஆன்லைன் லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸர் செலெக்ஷன் எலிஜிபிலிட்டின்ற ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் கன்ஃபார்ம் இவர் எலிஜிபிள் டு அப்ளே அப்ளை அண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்னென்னா உங்களுக்கான ஏஜ் கரெக்டாக இருக்கா மேரிடா அன்மேரிடான்றது தான் சொல்லணும் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்குன்னா நெக்ஸ்ட்டு அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகிடும் நீங்கள் அப்ளை ப்ரொ ப்ரொசீஜரை ப்ளேஸ் பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி சம்மரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்தோடனே சப்மிட் பண்ணிவிடுங்க அப்ளிகேஷன் எடிட்டிங்கை டீட்டெயில் அந்த கேண்டிடேட் டேக் த டூ காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் ரோல் நம்பர் அண்ட் த்ரீ தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் த க்ளோஸ் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோராகவே வந்து க்ளோஸ் ஆகிடுமோ லாஸ்ட் டேட் இன்றைக்கி லாஸ்ட் டேட் என்ன அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க ஃபுல் டீடெயில்டாக பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் டுவெல்த்து முடிச்சவங்க காப்பி ஆஃப் கிராஜுவேஷன் டக் என்னென்ன அட்ட அட்டஸ்ட் பண்ணோன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்சிசி சர்ட்டிஃபிகேட் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அவங்களுக்கான இது என்ன இருக்கணும் செஸ்ட் எவ்வளோ இருக்கணும் ஹைட் என்ன இருக்கணும் ஃபுல் டீட்டெயில்டாக அந்த இதுலாம் கொடுத்துருக்காங்க ஹைட்டு வெயிட்டு அதுக்கப்புறம் செஸ்ட்டு ஃபீமேலுக்கு என்ன கேட்டகரியில் அவங்களோட எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிங்க இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் மெடிக்கல் அலவன்ஸு அதுக்கப்புறம் விஷன் விஷன் பேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான லாஸ்ட் டேட் என்னிங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் எயிட்டு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ